ஆமாங்க, இந்த வீடியோவில் பாப்பா சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம், எங்கே இருக்குது, எந்த இடம், எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அதுவும் சேலத்தில் தான் இருக்குது. எப்படி போகலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரூட் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சீலநாயக்கன்பட்டி பைபாஸ்ங்க. இங்கே பாருங்கள் மேலே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஊத்துமலை முருகன் டெம்பிள். இந்த டெம்பிளும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம். சீலநாயக்கப்பட்டி பைபாஸ் அந்த ரோட்லேயே நம்ம வந்துட்டு இருந்தோம்னா க்ளூனி நிகேந்திர ஸ்கூல் வரும், அதுக்கு ஆப்போசிட்டே ஒரு ரோடு போகுங்க. அந்த ரோட்டுக்குள்ளே நம்ம உள்ளே வந்தோம்னா, ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்தோன்னா நமக்கு இந்த டெம்பிள் ரீச் ஆகிடலாம். இது வந்து பார்த்திங்களா ரெண்டு சைடுமே இப்படி தான் வந்து க்ரீனிஷாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா ராமானுஜரோட மணிமண்டபங்க. எப்பயுமே வந்து வெளியில் பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கெலாம் இடம் இருக்குது, பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது. சண்டேயில் தான் வந்து நாங்கள் வந்தோம், சண்டே டைம்லேயே நல்ல ஒரு கூட்டம் இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு சாமி இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராமானுஜரோட ஸ்டாச்சு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ராமரோட ஸ்டாச்சுவும் நிறைய இருக்குங்க. ரொம்பவே பீஸ்ஃபுல்லான இடம், நல்ல ஒரு க்ரீனிஷாக ஒரு நார்த் இந்தியன் கோயிலுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரில் இருக்குது. இப்போ மேலே தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து மெயினான பில்டிங்கு. இதுக்குள்ளே பெரிய ஒரு ராமானுஜர் ஸ்டாச்சு இருக்குது. கோவில் சுற்றியுமே பார்த்திங்கன்னா மணிமண்டபத்தை சுற்றியுமே நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாமே தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க, ரியாலிட்டிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து சூப்பரான ஒரு மூலிகை காத்துங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா துளசி செடி, அங்கே எல்லா பார்க்குற இடம் எல்லாம் துளசி செடி நிறைய இருந்தது. காற்றும் பார்த்தீங்கன்னா சூப்பரான காற்று, மூலிகை வாசனை சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மெயின் நம்ம பில்டிங்க்கு போகிறோம். இங்கே பாருங்கள் ராமானுஜர் எவ்வளோ பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி க்ரௌடு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. பூஜை பார்த்திங்கன்னா 1:30 வரைக்கும் டைமிங் இருந்தது, சண்டே டைமில் 1:30 வரைக்கும் இருந்தாங்க. ஈவினிங்கும் இருக்குங்க, 4 to 7 வரைக்கும் இருக்கும், ஓப்பன் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, இதை வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து வெளியில் போகிறது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த லொக்கேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. மேலேருந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கேன், எவ்வளோ சுத்தியும் காட்டியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேலத்தில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு இடங்க. இங்கே பாருங்கள் டிசைன் எல்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து நம்ம கீழே வந்தோன்னா இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் என்ட்ரன்ஸில் ரெண்டு லயன் வச்சுருக்காங்க, சிங்கம் ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா கடிக்கட்டும், புடிச்சு கொடுங்க புடிச்சு கொடுங்க. அது என்னது, என்ன பண்ணோம், எப்படி கத்தும், புடிச்சு கொடுங்க பையனை. அம்மாவுக்கு கடிக்கல, நீ
அந்த சிங்கத்தை பார்த்து பிரணீத்துக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. கடிக்கும் கடிக்கும்னு அழுதுட்டு இருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் வெயில் டைம் தான், ஆனால் இந்த ஒயிட் கலர் மேலே நடந்தோன்னா வெயிலே தெரியலங்க. அதனால் வெயில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிட்ஸுக்கெலாம் ஜாலியாக விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பார்க் செட் பண்ணியிருக்காங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாத்தெல்லாம் வச்சுருக்காங்க, வாத்து வளர்க்குறாங்க. ஆக்சுவலி இது கோவில் தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் பூஜையும் நடந்துட்டுருக்கு. இங்கே வந்து மாடும் வளர்த்துட்ருக்காங்க. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தோன்னா சிட்டியிலேருந்து வரவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நமக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்ஃபியர் கிடைக்கும். சூப்பரா ஓட்டுற, கண்டிப்பா நம்ம டைமாவது இந்த இடத்துக்கு போகணுங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இடம். நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் நாங்கள் போனோம், ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சுத்தியுமே இந்த மாதிரி தான் கிரீனிஷா, ரொம்ப அழகா நிறைய செடி, துளசி செடி முக்கியமாக எல்லா பக்கமும் துளசி செடி இருந்தது. துளசியோட வாசனை வந்து காற்றுல வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.